Hello, students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 1 Sets, Relations and Functions. Example 1.5 dissolve. If A and B are two sets, so that N of B minus A is equal to 2 into N of A minus B, that is equal to 4 into N of A minus B. And if N of A union B is equal to 14, then find N of P of A, that is the subset of A, N and K. ப்ளஸ் அப்செட் ஆஃப் ஏ வேணும்னா என்ஆஃப்ஏ எவ்வளோன்னு தெரியணும் அப்போ தான் டூ பவரில் அதை சப்ஸ்ட்ரியூட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்யூஷனில் ஆஃப் என்ஆஃப்ஏனை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க என் ஆஃப் பி மைனஸ் ஏஇஸ் ஈக்வல் டு டூ இன்டூ என் ஆஃப் ஏ மைனஸ் பி

ஏ b பியோடய வேல்யூ எப்படி இருக்கும் 4 இன் டூ கே பை 2 டூ 2 are 2 டூ டூ ஜார் அப்போ டூ கே இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னாவது டூ கே அது இங்கே எழுதப்போகிறோம் என் ஆஃப் பி மைனஸ் n of a டூ டூ டைம்ஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ மைனஸ் பி அந்த இடத்துல 2k கே எழுதிட்டால் போதும் விச் இஸ் ஈக்வல் டூ ஃபோர் கே இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு இதெல்லாம் என் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்வல் ஃபோர் கே என் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு டூ கே அண்ட் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு கே இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறேன் என் ஆஃப் ஏ யூனியன் பினால் என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏஏ இன்டர் செஷன் பி இது வந்து ஒரு வெண்டாயகிராம் மூலிமா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஏ இது பி இருக்குன்னு வைங்க பி மைனஸ் ஏ பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணியாச்சு அப்போ இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக ஷேட் ஆகும் ஏ மைனஸ் பி ஏலேருந்து பியில் ஏலருந்து பியை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டோம் பேலன்ஸ் இருக்காது ஏ இன்டர் செஷன் பி அதையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டோன்னா ஏ யூனியன் பி கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ என் ஆஃப் பி மைனஸ் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செஷன் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் கே தேட் இஸ் ஈக்குவல் டு செவன் கே இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ டே ஃபோர்டின்னு ஸோ ஃபோர்டீன் அந்த இடத்துல எழுதிக்கலாம் ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்டூ கே ஃபோர்டீன் பை செவன் இஸ் ஈக்குவல் டு கே ஃபோர் கேவட வேல்யூ செவன் ஒன் ஜார் செவன் டூ ஜார் டூ இப்போ கே வேல்யூ டூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்மில் என்னென்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ மைனஸ் பி இதை ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஏ மட்டும் கிடைக்கும் a, பாருங்கள் ஏபி இருக்குது a ஏ b பினால் a மட்டும் பி இல்லாமல் அடுத்து ஏ இன்டர் செஷன் பினால் இந்த பார்ட் மட்டும் வரும் ஸோ டோட்டலாக நமக்கு என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு தெரிஞ்சிரும் என் ஆஃப் ஏ இன்டர் செஷன் பியோட வேல்யூ வந்து கே ப்ளஸ் என் ஆஃப் ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து 2 into கே இப்போ k இஸ் டூ நமக்கு தெரியும் அப்போ கே இருக்கிற இடத்துல டூ

अन्डरस्ट्यान्ड आउँदा थ्याङ्क्यु सो मच फार्वािङ